ஆ அந்த பாட்டு கேட்டுப்பாரு, மோட்டர் ஹெட்டோட காட் வாஸ் நெவர் ஆன் யுவர் சைடுன்னு ஒரு பாட்டு, நல்லா இருக்கும் அது. நான் காதெல்லாம் வலிக்குது நைட்லாம் வீங்குது. அது அப்படி தான் இருக்கும் மெட்டல், அப்படி தான் பேட்டி சொன்னார். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்து திடீர்னு ஒரு பையன் வந்து மாப்பிள்ளை கெண்ட்ரிக் லமார் இந்த ஆல்பம் கேட்டிருக்கியா, ரேடியோ ஹெட்டோட இந்த ஆல்பம் இந்த பாட்டு கேட்குறேன்னு இங்கிலீஷ் பாட்டு கேட்குறவங்க நம்மளை போட்டு தொல்லை பண்ணி சீன் போட்டு நமக்கு அது சீனாக தெரியும் போட்டு கடுப்பேற்றி டார்ச்சர் பண்ணி பார்த்துருப்பீங்க. நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு ஆட்டோவில் வர கேப்பில் வந்து நான் வந்து சில இங்கிலீஷ் பிளேலிஸ்ட்லாம் போட்டு அதையும் கேட்குற பழக்கம். நார்மலாக அந்த இங்கிலீஷ் பாட்டு கேட்குறவங்களாம் இந்த பீட்டர் பசங்க அந்த மாதிரி பந்தா காட்டுறவங்களாம் இருக்குது, ஆனால் அது வந்து அது ஒரு தனி வே ஆஃப் லிசனிங் தான். ஸோ எனக்கும் இங்கிலீஷ் பாட்டு கேட்குற பழக்கம் ரொம்ப வருஷமாக ஒரு இந்த 10 வருஷமாகவே இருக்குது. நார்மலாக தமிழ் ஆடியன்ஸுக்கு அது கேட்கணுங்கிற தேவை முதல்ல கிடையாது. ஏன் அதிகம் கேட்க மாட்டாங்கன்னா அது கடுப்பு ஆங்கில முகம் அப்போல்லாம் கிடையாது. இளையராஜா ரகுமானியமோ சுசுநாதன் மாதிரி இருக்கிற இந்த கல்ச்சரில் வந்து உங்களுக்கு அதை தாண்டி ஒருத்தங்க வந்துட முடியுமா அப்படிங்க. நம்மளோட மியூசிக் லிட்ரேச்சர் பயங்கர ஸ்ட்ராங்கனால இங்கிலீஷ் பாட்டுக்கான தேவையே இல்லை. இன்றைக்கி என்ன பாக்கு கேட்டாலும் பீத்தோவன் கேட்டாலும் இது நம்ம ஊர்லேயே பண்ண மாதிரி தானே இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அதனால் நம்மளோட ரிச் மியூசிக் ட்ரெடிஷன்னா இங்கிலீஷ் பாட்டு பக்கம் கேட்காம போனதே. ஸோ நான் வந்து இவ்வளோ வருஷம் நான் கேட்டேன் தமிழ் பாட்டு இங்கிலீஷ் எவ்வளோ தூரம் கேட்குறோமோ நான் கேட்டேன் இங்கிலீஷ் பாட்டை எப்படி கேட்டேன் எப்படி வளர்ந்தேன் என்ன ஆல்பம்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பேண்டுக்கு நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனேன் கேட்குறோம்னு ஆசைப்பட்றேன் எந்த டைரெக்ஷனில் போகிறதுன்னு ஒரு குழப்பம் இருந்தாலோ இல்லை ஒரு ஐடியா இருந்தாலோ எனக்கு தெரிஞ்சதை நான் கற்றுக்கிட்டதை வந்து இந்த ஒரு சீரீஸில் வந்து சொல்லலாம்னு ஆசை. ஹவு டு பி ஏ பீட்டர் இங்கிலீஷ் மியூசிக் லிசனர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நார்மலாக இந்த பாட்டு கேட்டால் தான் நீங்கள் பெரிய ஆள், இந்த புக்கு படித்தா தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி இங்கிலீஷ் பாட்டில் இந்த ஜீனியஸ் தன்மையும் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எனக்கு இந்த ஜானர் பிடிச்சிருக்கு இந்த ஆர்டிஸ்ட் பிடிச்சிருக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உங்களோட லைஃபோட ஜேர்னி தான். நான் சொல்கிற பாட்டெலாம் நீங்கள் கேட்கணும்னு உங்களுக்கு தேவையுமே கிடையாது. ஸோ நான் எப்படி ஆரம்பித்தேன் யார் யாரெல்லாம் கேட்டேன் வேறு என்னென்ன இருக்குது அமெரிக்கன் மியூசிக் இங்கிலீஷ் வேர்ல்டு இங்கிலீஷ் மியூசிக்குங்கிறது அமெரிக்கன் மியூசிக் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவும் இசை போயிட்டுருக்கு, எல்லா நாட்டிலையும் எல்லா சந்துபந்துலேயும் வந்து இசை கலைஞர்கள் இருக்காங்கிறதையும் நம்ம வர வர சீரியஸில் பார்க்கலாம். நார்மலாக நம்ம ஊரில் வந்து இந்த இங்கிலீஷ் பாட்டு அப்படிங்கிறது நமக்கு எப்படி பழக்கம் ஆகுனா சின்ன வயசாக இருக்கட்டும் நம்ம போய் கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து டெய்லி டிவிலோ ரேடியோலையோ ஃபோன்லையோ தமிழ் பாட்டு போட்டு யுவன் யாரிஜராஜ் ரகுமான இளையராஜான்னு ஏகப்பட்ட இருக்க நமக்கு தேவையே இல்லை. சின்ன வயசில் எனக்கு எப்படி இருக்குன்னா இந்த எம்டிவி எஸ்எஸ் மியூசிக் இந்த VH1 மாதிரி டிவி எங்கேயா அந்த காஸ்ட்லியான ஹோட்டல் போனால் பின்னாடி சைலண்ட்டாக வச்சுக்கிற சாக்ஸோஃபோன்ங்கிற கணக்கில் தான் இருக்கும். அப்போ வந்து என்னென்னா அந்த டைமில் வந்து நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் பாட்டு நடக்கணும் சின்ன வயசில் வேறு வழியெல்லாம் நம்ம காதில் விடும். இந்த ஸ்கூல் ஆனுவல் டேக்கில் ஆடுற மாதிரி இந்த ஆம பார்பிகள்னு ஒரு பாட்டு ஒன்று இருந்துச்சு, வெங்கா பாய்ஸா அவங்க வெங்கா பாய்ஸு, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பேர்ஸு, மைக்கேல் ஜாக்சனு, ஜெனிஃபர் லோபஸு, அப்புறம் இந்த வேர்ல்டு கப் லேலா லேன் பாடின ரிக்கி மார்ட்டின் இந்த பாட்டு. ஸோ நம்ம இசை வந்து நம்ம ஊரில் வந்து விடிய காலையில் வரைக்கும் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பாப் அப்படிங்கிற ஜானரில் வரும். பாப்புனா வந்து டக்குன்னு இது பிடிக்கும், நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறோமோ அந்த டியூனில் தான் இருக்கும், ஈஸியாக வந்து நமக்கு மைண்டில் வந்து இது உட்காந்துக்கும், அந்த மாதிரி தான் நம்ம ஊரில் பார்த்து பழக்கம். வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க ஹிட்டும் ஆக ஆரம்பித்தாங்க. ஆனால் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான் ஜானர் இல்லை, ராக் இருக்குது, மெட்டல் இருக்குது, ஜாஸ் இருக்குது, அவான்கார்டே தனியாக இருக்குது, கிளாசிக்கல் மியூசிக் இருக்குது, அப்புறம் சம்பா கும்பா கும்பான்னு உலகம் ஃபுல்லாக ஏகப்பட்ட ஜானர், ஹிப்ஹாப் முக்கியமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தனித்தனி ஹிஸ்ட்ரி. ஆனால் உங்களுக்கு எந்த ஜானர் இது பிடிக்குங்கிறது நீங்கள் பர்சனலாக கேட்டு பார்த்து தான் உங்களுக்கு இது புரியணும். ஏன்னா இப்போ நம்ம ஊரில் ஒரு ஆர்ட்ஸை வந்து கன்சியூம் பண்ணணும்னா எல்லோரும் சொல்லிட்டாங்க இது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த புக்கும் படிக்கிறதோ பாட்டு கேட்குறதோ பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கு எது வந்து கனெக்ட் ஆகுதோ அந்த ஜெர்னியில் நீங்கள் போனோம் தான். நானும் அப்படி தான் ஆனேன். ஸோ எனக்கு இப்படி இருக்கும் பொழுது நான் காலேஜ் வரேன், நான் வந்து தமிழ் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் போயிட்டுருக்கேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு ராஜேஷ் முகத்துன்னு ஒருத்தர் வந்தார், நிறைய முறை சொல்லியிருப்பேன், அவர் ஆங்கிலோ இந்தியன். அவர் எப்படின்னா சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் பாட்டு கேட்ட உழந்த வந்த ஒரு ஆள் தான். ஸோ வந்து நான் கேட்டேன்னு சொன்ன இங்கிலீஷ் பாட்டெலாம் கேட்டு சிரிப்பார், ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப நார்மலான ஒரு குவாலிட்டி உள்ள பாட்டு, அதெல்லாம் கேட்குறீங்களான்னு. அப்போ தான் எனக்கு முதல் அவர்கிட்ட நிறைய பிளேலிஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆச்சு, பாட்டு இன்ட்ரடியூஸ் ஆச்சு, எப்படி பாட்டை கேட்கணும், லைன்ஸ் எதை கவனிக்கணும், என்ன ஜானர்னு ஒரு சின்ன இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தார் இவ்வளோ வருஷமும். அதுக்கப்புறம் நான் அவருக்கே இப்போ ஒரு பாட்டு அனுப்பி கேளுங்க ராஜேஷன் சொல்கிற அளவுக்கு எனக்கும் என் ஜேர்னி டெவலப் ஆனது தான் ஹாப்பி. ஸோ அப்படி நான் முதல் முறை எனக்கு கேட்டு பழக்கமாகி பிடிச்சி கனெக்ட் ஆன ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டு இதை அடுத்த எப்படி சொல்ல பேச போகிறாரு யாருன்னா பாப் டிலன். ஸோ பாப் டிலன் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லிரிசிஸ்ட் ஆஃப் ஆல் டைம். நம்ம ஊர் முத்துக்குமார் வைரமுத்து இவங்கெல்லாம் பார்த்தா அது அது வேறு மொழிக்கு மொழி வேறு, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கிறதா உலகம் ஃபுல்லாக பெஸ்ட்டுமா. ஸோ கிரேட்டஸ்ட் லிரிசிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வாங்க, ஃபோக்கு அக்கோஸ்டிக்கு ராக்குன்னு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்த ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட்டு. அமெரிக்காவில் இந்த பாலிடிக்ஸில் அதிகமாக இன்வால்வ் ஆனவர், ஆனால் அவருக்கு அதில் இஷ்டமே இல்லை, அதை மீறி எப்படியாச்சும் அவருடைய பாடல்கள் இப்போ வரைக்கும் எவ்வளோ பெரிய ஒரு ஐக்கானுங்கிறது. நோபல் ப்ரைஸ் வாங்கின முதல் மியூசிக் ஆர்டிஸ்ட் வந்து பாப் டிலன்னா, அவரோட லிரிக்ஸ்க்காக. அது யாருக்குமே நடக்கலை, முத முறை அவர் கொடுத்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் போல, அது வேறு கதை. ஸோ
அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எனக்கு டோட்டலாக வேறு ஒரு வேர்ல்டு ஒன்று ஓப்பன் ஆகுது. வெறும் பாப் டியூன் மட்டும் இல்லை, லிரிக்ஸோ லைனோ டியூனிங்கோ சிங்கிங்கோ எவ்வளோ முக்கியம். ஒரு இவர் கிட்டார் கையில் ஒரு ஹார்மோனிக்கா வச்சுட்டு அவ்வளோதான் பாப் டியோட வாழ்க்கை. பாப் டியோட பற்றி ஒரு படம் இருக்குது, பாப் டியோட எழுதின புக் இருக்குது, டைரி இருக்குது, அவரோட லைஃப் என்ன, அவரோட ட்ராவல் என்ன. ஸோ உங்களுக்கு இப்போ ஈஸியாக இந்த எபிசோட் முடியனால இந்த இதை கேளுங்க, உங்களுக்கு பாப் டிலனை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லைக் எ உமன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இது ரொம்ப ஜாலியான நம்ம லவ் பாட்டு ஃபீலில் தான் இருக்கும். அதனால் ஒரு முறை கேட்கலாம் அவர் வாய்ஸ்லாம். முதல் முறை கேட்குறவங்களுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு தோணலாம், ஆனால் ஒரு முறை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேட்டுடுங்க. அவரோட கிரேட்டஸ்ட் பார்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொன்னாங்கன்னா லைக் எ ரோலிங் ஸ்டோன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு வயசில் அந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு வேறு வேறு அர்த்தம் கொடுத்த ஒரு பாட்டு அது. இந்த ரெண்டு பாட்டையும் கேளுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் பாப் டிலன் வந்து எனக்கு என்ன ஆச்சு, அதிலிருந்து நான் எங்கெங்கே போனேன் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.